ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 4வது தமிழ் 2வது பருவம் ஆராய்ந்திட வேண்டும் இந்த கதையை பார்க்கலாமா? பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடடே வா மாணிக்கம், என்ன இன்னைக்கு காலையிலே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், ஆமாம் தாத்தா, நேற்று நீங்கள் சொன்ன கதை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது, அதனால தான் வேறு கதை கேட்குறதுக்காக நான் காலையிலே வந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி மாணிக்கம், இன்னைக்கு அருமையான கதை ஒன்று நான் சொல்கிறேன், நீ கேளு அப்படின்றாரு தாத்தா. மன்னர் ஒருத்தர் அவருடைய குதிரையில் ஏறி அமர்ந்தபடி ஒரு கிராமத்தின் வழியே போயிட்டுருக்காரு. கிராமங்களின் முன்னேற்றத்தையும் மக்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படின்றதையும் அறிந்து கொள்ள வேண்டி மன்னர் வந்து அவருடைய குதிரையில் பயணம் மேற்கொண்டிருக்காரு. மன்னர் வந்து ரொம்பவும் இரக்க குணம் வாய்ந்தவர். அவரை போலவே அவருடைய குதிரையும் வந்து ரொம்பவும் இரக்க குணம் கொண்டதாக இருந்திருக்கு. அந்த குதிரை வந்து சுற்றுமுற்றும் பார்த்தபடியே மன்னரை சுமந்து கொண்டு வந்துட்டுருக்கு. அப்போது அந்த பக்கமாக ஒரு நாயி காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் நொண்டி நொண்டி வந்துகிட்டு இருக்கிறத அந்த குதிரை பார்க்குது. உடனே அந்த நாய்க்கு எப்படியாவது நம்ம உதவி செய்யணும்ன்ட்டு அந்த குதிரை அதனுடைய மனசில் நினைக்குது. அதனால் அந்த குதிரை அதனுடைய கணைப்பு ஒளியின் மூலமாக மன்னரை கூப்பிடுது. கூப்பிட்டு, அரசே, அங்கே ஒரு நாய் நடக்க முடியாமல் தத்தி தத்தி போயிட்டுருக்கு, அந்த நாயை என்னோட முதுகில் ஏற்றி கொண்டு அது எங்கே செல்லணுமோ அந்த இடத்துல விட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு குதிரை மன்னர்கிட்ட கேட்குது. குதிரையே, என்னை போலவே வந்து நீயும் இரக்கத்தோடு செயல்படுற, அந்த நாய்க்கு உதவுறதில் உனக்கு இருக்கிற சந்தோஷம் மாதிரியே எனக்கும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாரு மன்னரே. உடனே அவருக்கு பின்னால் வந்துகிட்ருக்க காவலர்களிடம் சொல்லி அந்த நாயை தூக்கி எனக்கு முன்னாடி உட்கார வைங்க அப்படின்னு சொல்கிறாரு மன்னர். காவலர்களும் அந்த நாயை குதிரையின் மேலே ஏற்றி உட்கார வைக்கிறாங்க மன்னருக்கு முன்னாடி. மன்னருக்கு முன்னாடி அமர்ந்து குதிரை சவாரி செஞ்சுக்கிட்டே அந்த நாயை ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. குதிரை மேலே ஏறி மன்னர் வர்றதை பார்த்த கிராமத்து மக்கள் எல்லாம் அவரை பார்த்து வணங்குறாங்க. அதை கவனித்த நாய் என்ன பண்ணியிருக்கு தெரியுமா, அந்த மக்களெல்லாம் இந்த நாயை பார்த்து தான் வணங்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிச்சு. என்னுடைய அருகில் இருக்கும் மன்னர், என்னை சுமந்து கொண்டிருக்கும் நாய் குதிரை, இவர்களை விட நான் தான் சிறந்தவன் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் நினச்சிக்கிச்சு. இந்த மக்கள் எல்லாரும் என்னையத்தான் வந்து வணங்குறாங்க, அவங்க வணங்குற காட்சியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப உற்சாகமாக இருக்குது அப்படின்ட்டு அந்த சந்தோஷத்தில் அதையே மறந்துட்டு அடுத்த செகண்டே அந்த நாய் என்ன பண்ணியிருக்கு, தலையை தூக்கி லொல்லொல்னு குறைக்க ஆரம்பிச்சிருக்கு. நாய் அந்த மாதிரி திடீர்னு குறைக்கவும் அந்த குதிரை என்ன சொல்லுது, நாயை கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு, நீ இப்படி குறைச்சிக்கிட்டே வந்தேன்னா எல்லாரும் உன் மேலே வெறுப்பாயிடுவாங்க, அதனால் நீ என் மேலே சவாரி செய்ய முடியாது அப்படின்னு அந்த குதிரை சொல்லுது. குதிரையே, இந்த கிராமத்து மக்கள் என்னை வணங்குற காட்சியை பார்த்ததோ உனக்கு என் மேலே பொறாமை ஏற்பட்டு விட்டது, அதனால தான் நீ என்னை மட்டம் தட்டுகிறாய் அப்படிங்குது இந்த நாயே. நாயே, குடிமக்கள் எல்லாம் முன்னே பார்த்து வணங்கவில்லை, அவர்கள் மன்னரை பார்த்து வணங்குகிறார்கள். மன்னர் முன்னே இருக்கின்ற நீ அதையெல்லாம் பார்த்து உனக்கு கிடைத்த மரியாதையாக நினைத்து கொண்டு உற்சாகம் அடைந்து விட்டாய், இனிமேலாவது உண்மை நிலை என்ன அப்படின்றத உணர்ந்து அமைதியாக இரு அப்படின்னு அந்த குதிரை நாயை பார்த்து சொல்லுது. குதிரையே, உனக்கு என் மீது கொண்டுள்ள பொறாமையானது ரொம்ப பெருசாக முற்றிவிட்டது, அதனால தான் எனக்கு ஒரு போலியான விளக்கத்தை கொடுக்குற, இந்த விளக்கத்தை கேட்க நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாயும் சத்தமாக குறைக்குது. இப்படியே குறைச்சிட்டு வந்தால் யாருக்கு தான் பிடிக்கும், அதனால் அந்த காவலர்கள் என்ன பண்ணாங்க, அந்த நாயை கீழே இறக்கி விட்டு அடித்து விரட்டி விட்டாங்க. அந்த நாயை நொண்டி நொண்டி ஓடி கொஞ்சம் தூரத்தில் நின்று திரும்பி பார்க்குது. நாம் அங்கே இல்லாதப்பையும் அந்த குடிமக்கள் மன்னரை பார்த்து வணங்குறாங்க. மன்னரும் அவங்களுக்கு பதில் வணக்கம் சொல்லிகிட்ருக்காரு. இந்த காட்சியை பார்த்த நாய்க்கு அப்போது தான் உண்மை புரிந்தது, தன்னுடைய தவறை நினச்சி ரொம்பவும் மறந்தியது. நாம் ஆராயாமல் முடிவெடுத்தோம், அதனால தான் நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு விட்டது அப்படின்னு ரொம்ப எண்ணி வருத்தப்பட்டது அந்த நாய். ஆராய்ந்திடாமல் முடிவெடுத்தால் என்ன நடக்கும் என்பதை இந்த கதையின் மூலம் புரிந்து கொண்டாயா மாணிக்கம் அப்படின்றாரு தாத்தா. அதுக்கு மாணிக்கம் என்ன சொல்கிறான், ஓ நன்றாக புரிந்து கொண்டேன் தாத்தா அப்படின்னு சொல்கிறான். என்ன குழந்தைகளே, இனி நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் நாமளும் ஆராய்ந்து தான் முடிவெடுக்க வேண்டும், சரிதானே?